படம் ரிலீஸ் அன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு ஒரு ஃபோன் ஹைதராபாத்ல வந்துச்சு. படம் வந்து சார் இது நிஜமா சொல்லுங்க பிக்கஸ்ட் ப்ளாப்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. பெரிய ஷாக் எனக்கு. என்னென்னா ஒரு படம், பெரிய படம், தொடர் வெற்றி ஒரு டைரக்டருக்கு, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும்போது, ஒரு கம்பெனிக்கு இருக்கும்போது முதல்ல எதை ஜெயிக்க வேண்டியிருக்குன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் போட்டியையும் பொறாமையையும் ஜெயிக்க வேண்டியிருக்கு. அது பெரிய பெரிய வார்த்தைகளாம் பயன்படுத்தி எனக்கு மெசேஜ் வர அதில் வாட்ஸ்அப்பில் வேற அனுப்பி வர வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம கண்ணால் போய் பார்ப்போம்னு சொல்லி புக் பண்ணி வச்ச டிக்கெட்டு, ராஜமௌலி சார் மேலே நம்பிக்கை, 3 வருஷம் பிரபாஸ் சார் அந்த படத்தை நம்பியிருந்தவருடைய விஷயம், ஆர்டிஸ்ட் அனுஷ்கா, அதோடைய தமன்னா, அந்த லிஸ்ட்டு, கண்டிப்பாக ராஜமௌலி சார், அது எல்லாமே சேர்ந்து அந்த சத்யந்தர்ட்ட போய் படம் பார்த்தேன். ஒவ்வொரு சீனும் காலையில் பண்ண ஃபோனை வந்து உடச்சி துணி தூக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு பிரமிப்பு, அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். இது வரைக்கும் ஸ்க்ரீனில் அவதாருக்கு பிறகு நான் அவ்வளோ பெரிய வார்த்தை கூட பயன்படுத்தலாம், தமிழ் சினிமாவில், தெலுங்கு சினிமாவில், இந்தியன் சினிமாவில், சவுத் சினிமாவில் இப்போ ஒரு பிரம்மாண்டமான அந்த அருவி கொட்டப்பெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு அருவியை வந்து இப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான கற்பனையே மிகப்பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு சீன் 2 சீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த படத்துடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தமாக நம்ம ஒப்படைச்சிட்டோம். அந்த படத்து ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு பிரபாஸ் அவங்க வந்து அப்படியே நடந்து போய் அங்கே வச்சுட்டு அப்படி நிற்கும் போதெல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த படம். இப்போ படமும் அந்த மேலே போய் அவர் ஏறி நின்றதுக்கு பிறகு அப்படியே டோட்டலாக நம்ம உள்ளே இழுத்துக்குச்சு. அதுலேருந்து வெளியிலே வர முடியல. மாபெரும் பிரம்மாண்டம். இன்னைக்கு பாகுபலிங்கிற அந்த படத்தில் ஒரு இடத்துல அதை பார்த்துட்டு வந்து பாகுபலி பாகுபலின்னு சவுண்டு கொடுப்பாங்க. அந்த சவுண்டு இந்தியா முழுக்க உலக முழுவதும் இப்போ கேட்குது. அதுக்கு வந்து இவ்வளோ சின்சியரான ஒரு டைரக்டர் வந்து மட்டும்தான். சமீபத்தில் ஒரு சினிமாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் ஹிட்டு கொடுக்குறப்ப என்ன ஆகுனா எல்லாருமே வந்து சினிமா வந்து சமூகத்தில் நிறைய செலவு பண்ணுறாங்க, கலெக்ஷன் ஆகலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அப்பப்போ ஒரு படம் தோத்தா பேசுவாங்க. ஒரு படம் ஜெயிக்கும்போது மொத்த இண்டஸ்ட்ரிக்குமே எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் மூடு கிரியேட் ஆகிடும். என்னவும் பண்ணலாம். இப்போ அடுத்த சந்தோஷம் பண்ணுற ரோபோ கூட அது வந்து பெரிய ஒரு பலமாக இருக்கும். செலவு பண்ணட்டும், இவ்வளோ பெருசாக கலெக்ட் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு இது ஒரு மாடலாக அமைஞ்சிடும். இந்த சமயத்தில் அந்த விமர்சனங்களும் வந்து நான் கண்டினியூவாக விஜயேந்திர பிரசாத் சார்ல பேசிட்டே இருக்கேன். இந்த படத்துடைய அவங்க ராஜமௌலி சாருடைய ஃபாதர். இப்போ சமயத்தில் அந்த விமர்சனம், தமிழில் அந்த விமர்சனம் பற்றியெல்லாம் நான் அவர் கேட்பாங்க. சமயத்தில் விகடன் 52 மார்க் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். அவர் கம்பேர் பண்ணலாம், கேட்டார் எந்தெந்த படத்துக்கு என்னென்ன மார்க்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு மார்க் இது, இவங்க எல்லாமே தரமாக தான் இந்த படத்தை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் அவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். அப்பப்போ இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் தமிழ்நாடுலாம் பார்த்தா படத்தில் வந்து நம்ம இது வரைக்கும் வேற மாதிரி தான் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து அந்த அந்த எமோஷன் காட்டின விதம்லாம் அவங்க வந்து பவர்ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு. லவ் சீன் ரொம்ப கம்மி தான், ஆனால் இருந்தாலும் அந்த 2 சீன் தண்ணியில் கை வச்சு அந்த வரைஞ்ச சீனும் சரி, அதுக்கப்புறம் அந்த பாம்பு கையில் விட்டுட்டு பின்னாடி அந்த சீன் ரொம்ப அற்புதமான லவ் சீன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் லவ் சீன் இருக்கு இல்லைங்கிற ஒரு இதுவே போனவே இல்லை. பிரபா சாருடைய ஹைட்டும் மலையுடைய ஹைட்டும் ஒன்றா தெரியும் படத்தில். அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு அந்த பாகுபலி சொல்லக்கூடிய வந்து நின்னா போதும், அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாங்க படத்தில். படம் முழுக்கவே அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, செகண்ட் அவர் வந்தப்போ அந்த கத்தி வீசி எல்லா அம்பையும் அந்த சீன் சரி, எல்லாமே பவர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ரம்யா கிருஷ்ணன் ரெண்டு பக்கமும் மடியில் வச்சுட்டு அப்படி ரெண்டு பக்கமும் அப்படி இது பண்ணிட்டு வந்து நம்ம சொல்கிறது தான் அப்படி உட்காரப்பெல்லாம் இல்லை, நீலாம்பரிக்கு போய் உண்மையிலே சொல்கிறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டைரக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ரோல் எப்போயோ ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கும். அது வந்து பவர்ஃபுல்லாக அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க அவங்களும். அதுமாதிரி சத்யராஜ் சார், சத்யராஜ் சார் வந்து இந்த படத்தில் எனக்கு வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. இன்னொரு ஹீரோ மாதிரி அவரை பயன்படுத்தியிருந்தாங்க. ஒரு இங்கே எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தவங்க, அவ்வளோ பெரிய அவங்கெல்லாம் ஒரு சீனுக்குள்ளே அந்த அடிமைங்கிற ஒரு கேரக்டருக்காகவே ஒரு தலையை ஹீரோ தலையை தூக்கி நெத்தியில் வைப்பார். அதை உட்காந்து அப்படி வந்து அவருக்கு சரிச்சுட்டு போய் ஒரு காலில் விழுகிற இடம் அதெல்லாம் அவங்க மாதிரி ஆட்டுக்கு ஒத்துக்கணும். அதை கேரக்டர் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். அவ்வளோ பரப்பில் அவங்களும் நடிச்சிருந்தாங்க. படத்தை குறைன்னு நான் வந்து ஃபீல் பண்ணது வந்து படம் பார்த்து வெளியில் வந்தோடனே ஒரே ஒரு சின்ன குறையாக தோணுச்சு. 2 இன்டர்வல் மாதிரி இருந்துச்சு. அப்போ அப்படியே படம் வந்து டப்புன்னு கட் ஆகிடுச்சு, கரண்ட்டு கட் ஆன மாதிரி. அது மட்டும்தான் எனக்கு வந்து என்னென்னா செகண்ட் பார்ட்டுங்கிற ஒரே ஒரு ஆதாரத்தில் அது நின்றுச்சு. கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஒரு டைரக்டர் நம்பி தான் அதை விட்டுருக்காரு. இது இது இருக்குது வந்து பார்ப்பாங்க. அந்த ஒரு பெரிய நம்பிக்கை தான், டைரக்டருடைய நம்பிக்கை தான் அது. ஆனால் அனுஷ்காவை ஒரு அந்த கெட்டப்பில் பார்த்துட்டு ஒரு ரியல் அனுஷ்கா, ஒரு அழகான ஒரு அனுஷ்கா வந்து எப்போயாவது ஒரு ஷார்ட்டில் வரமாட்டாங்களான்னு ஒரு ஸ்கிரிப்ட் வைஸாக, அது ஒரு இது என்ன பர்சனல் விஷயம் இல்லை, ஸ்கிரிப்டாக
வந்து எனக்கு அந்த ரெண்டு விஷயங்கள் தோணும் சொல்லிட்டு ஆக்டர் ஃபேமிலி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன அந்த மாதிரி அந்த மாதிரி ஷார்ட் இருந்தால் கூட செகண்ட் படத்துடைய ட்ரெயிலர் மாதிரியே போட்டுவிடுங்க சார், இந்த படத்தில் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும், இன்னொரு 20 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படி சொல்லி சொன்னேன். இந்த படத்தை தமிழில் பெருமையின் வழங்கும் பட்ட ஞானவேல் சாருக்கு, அவருக்கு உண்மையிலே கண்டினியூவாக நிறைய நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு. இதை வாங்கி இவ்வளோ பெரிய விலைக்கு தமிழில் வாங்குறோமே அப்படிங்கிற பயம் இல்லாமல் வாங்கினதுக்கு அவர் கிடைச்ச வெற்றி, அவருடைய கால்குலேஷன் கிடைச்ச வெற்றி, இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பண்ணியிருக்கு. ஒரு டைரக்டராக எனக்கு வந்து என்னென்னா ராஜமௌலி சார் மேலே என்னென்னா அவருக்குடைய சின்சியாரிட்டி, அவருடைய திறமை எல்லாமே மிகப்பெரிய விஷயம் எல்லாருமே தெரியும். ஒரு நம்மளுடைய டைரக்ஷன் ஃபங்க்ஷனுக்காக நானும் பாரதிய சாராவும் சாரும் ஹைதராபாத் போயிட்டு எல்லா டைரக்டர்ஸ் கூப்பிட்டதாக போயிருந்தோம். அப்போ ராஜமௌலி சார் வந்து நான் மீட் பண்ணேன், அவர் அப்படி கை கட்டிட்டு வந்து அப்படியே நின்ன விதம் வந்து எனக்கு வந்து உண்மையிலே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 10 நாள் என் மைண்டில் இருந்துச்சு. இப்போ டேரக்டர் இவ்வளோ அடக்கமாக ஒரு சூப்பர் வீட் வாசலில் சான்ஸ் கேட்டு நிற்கிற மாதிரி ஒருத்தர் நிற்கிறார், இவ்வளோ பெரிய மகஜராக பிறகு நான் சொல்கிறது. அதப்போ என்னடி இப்போ டேரக்டர் இருக்காரன்னு எனக்கு வந்து திரும்ப திரும்ப தோணிகிட்டே இருக்கும். எங்கேயா நிற்கும்போது செய்யும்போது நம்ம சாதாரணமாக அப்படி திரும்ப அப்படி கையை விட்டு நிற்கிறேன் நான் டப்புன்னு கை கட்டணும்னு தோணும். அது எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு வந்து மைண்டில் வந்த ஒரு விஷயம். அந்த தொடர் வெற்றி காரணம் அவருடைய சின்சியாரிட்டியும் சினிமாவை பற்றி மட்டுமே யோசிக்கிற அவருடைய விஷயம் மட்டும்தான். இன்றைக்கி இங்கே சங்கர் சார் வந்து எப்படி ஐ ரிலீஸ் ஆனப்போ 4 மணிக்கு அங்கே ஷோ பார்க்கறதுக்கு வரிசையில் நின்னாங்களோ அதே மாதிரி இப்போ ராஜமௌலி சாருக்கு தமிழில் அப்படி ஒரு விஷயம் இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. இவங்க எல்லாரையுமே நாங்கள் வந்து தமிழ் தெலுங்கு இப்படி எல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்கல, சினிமா எல்லாருக்கும் பொது, நல்ல சினிமா எல்லாருக்குமே ஒன்று. தனி குறிச்சி இக்கட மீர் வச்சு சார சத்தோஷம் பிரபா சாருக்காக, அவர் வேறு ஒருத்தர் சார் இருந்தாங்க, என்ன சார் நீங்கள் பேசணும் தமிழில் பேசுங்களுக்காக தான் கேட்டேன், இல்லை அவங்க தெளிவில் பேசுகிறதே எனக்கு இப்போ நீங்கள் பேசவே தேவையில்லை, தமிழ்நாடு முழுக்க உலக முழுக்க உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் சும்மா அது வந்து நின்னா போகும், அதுவே சீன் தான். அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி வணக்கம். இந்த மைக்கில் பிரபாசாருக்கு 10 மணி தெரியல, இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக நினைக்கிறேன். நன்றி நன்றி.